மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஆதியாகமம் 7:7. ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மனிதர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகின போது நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் எல்லாவற்றையும் அழித்து நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நோவாவிடம் பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி நோவா பேழையை உண்டு பண்ணுகிறான். கர்த்தர் சொல்லியபடியே நோவாவின் குடும்பத்தார் 8 பேரும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் பேழைக்குட்பட்டார்கள். உடனே மழை பெய்யவும் இல்லை, பேழையின் கதவு அடைக்கப்படவும் இல்லை. 7 நாள் சென்ற பின் ஜலப்பிரளயம் உண்டானது. அதன் பின் தான் பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார் என்று வாசிக்கிறோம். நோவா கட்டின பேழை, மோசே உண்டாக்கின ஆசரிப்பு கூடாரம், இவை இரண்டுமே கிறிஸ்துவுக்கு நிழலானவைகள். ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்குத்தண்டு, அப்பங்கள், பலிபீடம், தூப வர்க்கங்கள், தண்ணீர், உடன்படிக்கை பெட்டி என்று எல்லாமே கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறது. அதே போலவே நோவாவின் பேழையும் இதையே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுவரை மழையை கண்டிராத ஜனங்கள் நோவாவின் எச்சரிப்பை அசட்டை செய்தார்கள். இயேசு சொல்வதை போல ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். கர்த்தர் கட்டளையிட்டிருந்த மிருகங்கள் தானாக பேழையில் வந்து சேர்ந்தது. நோவாவின் குடும்பத்தினரும் பேழைக்குள் சேர்ந்தார்கள். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் பேழையின் கதவை உடனே அடைக்கவில்லை. அப்போதும் கீழ்ப்படியாத மனிதர்களை வெள்ளப்பெருக்கு வாரி கொண்டு போனது. அதுவரை மழையை கண்டிராதவர்கள் ஜலப்பிரளயம் என்று ஒன்றை விசுவாசிக்கவில்லை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஜனங்கள் பழகி போயிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னபடி ஜலப்பிரளயம் வந்து முழு உலகத்தையும் கவிழ்த்து போட்டது. இயேசுவும் தாம் சொன்னபடியே நிச்சயமாய் திரும்பி வருவார். அவர் வருவதற்குள் பேழைக்குள் பிரவேசிப்போம். கர்த்தரின் வருகையின் போது எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.